गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आळ्वार्कळ्वाळि अरुळिच्चयल्वाळि ताळ्वादुमिल्कुरवर्दां वाळि ஏழ்வாறுமுய்ய அவர்களுரை தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்யதேச மங்களாசாசனமாக 900 பாசுரங்களை அருளி செய்தவர் திருமங்கை ஆழ்வார். அத்தனை பாசுரங்களுக்கும் பிறகு எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்தை விட்டு விபவாவதாரத்தை அனுபவிப்பதிலே இறங்குகிறார். விபவாவதாரமாவது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் முதலியன. அதிலே முதலிலே ராமாவதாரத்தை அனுபவிக்க தலைப்பட்டு அந்த ராமபிரானுடைய வெற்றியை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் திருமங்கை ஆழ்வாருக்கு ஏற்பட்டு அதிலேயும் ராமபிரானுடைய வெற்றியை தாம் தம்பாயாலே சொல்லுவதை காட்டிலும் ராமபிரானிடத்திலே தோற்றவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சொல்ல வேண்டும். ஆண்டாள் கூட திருப்பாவையிலே அருளி செய்தாள் அல்லவா, மாற்றார் உனக்கு வலிதொலைந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்து அடிபணியுமா போலே என்று ஆண்டாள் அருளை செய்திருக்கிறாள். அதுபோல மாற்றார் வழி தொலைந்து ஆற்றாது வந்து சொல்லுகிற பாசுரம் அதை சொல்ல வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆகையினாலே தம்மை ராட்சசர்களாக பாவித்து கொண்டு அந்த ராட்சசர்கள் ராமபிரானுடைய வெற்றியை எப்படி கொண்டாடுவர்களோ அதுபோல பாசுரங்களை அருளி செய்கிறார் இந்த பெரிய திருமொழி 10ஆம்பத்திலே 2ஆம் திருமொழியிலே. அதிலே 4வது பாசுரம், அந்த 4வது பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார்? எந்த குறையும் இல்லாமல் எவ்வளவு பெரிய போகங்களுடன் எப்படி இருந்தான் ராவணன், ஆனால் அவன் ஒரு குடம் பாலிலே ஒரு துளி விஷம் விழுந்தார் போலே, அப்படிப்பட்ட அவனுடைய இன்ப நிலைக்கு ஒரு கேடு எப்படி வந்தது என்னால், இப்படி அவன் செய்த ஒரு சிறிய தீமை, அது சிறிய தீமையா பெரிய தீமையா என்பதல்ல, ஒரே ஒரு தீமையை செய்தான் அது எல்லாவற்றையும் கெடுத்து விட்டது என்று அதை சொல்லுகிறார்கள். எஞ்சலில் இலங்கைக்கிற எங்கோன் தன்னை முன்பணிந்தங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் அரக்கர் குடிக்கென்னே நங்கையை அவன் தம்பியே சொன்னான் விஞ்சவானவர் வேண்டித்தே பட்டோம் வேலிவார் பொழில் மாமயில் அண்ணா அஞ்சலோதியை கொண்டு நடமேன் அஞ்சினோம் தடம் பொங்க தம்பொங்கோ. எஞ்சலில் இலங்கைக்கிரை எம் கோமான், ராவணன் எப்படிப்பட்டவன், எங்களுடைய கோன் அவன் எப்படிப்பட்டவன், எஞ்சலில் எந்த குறையும் இல்லாத இலங்கைக்கு இறை, அது ரெண்டுக்கும் சொல்லலாம், அதாவது ராவணனுக்கும் சொல்லலாம் இலங்கைக்கும் சொல்லலாம். இலங்கைக்கும் எந்த குறையும் கிடையாது, எல்லா விதமான காவலும் கட்டுமாய் நீரரண் நிலவரன் காட்டரன் என்கிற அரண்கள் எல்லாம் இயற்கையாகவே அமைந்திருக்கிற ஒரு பட்டணமாகினாலே அது எஞ்சலில் இலங்கை என்றே சொல்லலாம். அல்லது ராவணன் எஞ்சலில் ராவணன் என்று கொண்டாலும் கூட அவனும் எந்த குறையும் இல்லாதவன், மூ உலகங்களையும் தன்னுடைய வீரத்தாலே தன்னுடைய கையின் கீழே கொண்டிருந்தவன். அப்படிப்பட்டவன் முன்னாலே பணிந்து என்ன செய்தான் அவனுடைய தம்பி விபீஷணன் என்ன செய்தான், எங்கள் கண்முகப்பே பணிந்து முன்பணிந்து, எங்கள் கண்முகப்பே அவனுடைய தம்பியான விபீஷணன் ராவணனை அடிபணிந்து சொன்னான், அண்ணா இப்படியெல்லாம் நீர் செய்யக்கூடாது, இது தர்மத்திற்கு விருத்தமான செயல், எல்லா சாஸ்திரங்களையும் கற்றறிந்த நீர் போய் இப்படி செய்யலாமா என்றெல்லாம் சொல்லி அதற்கு மேலே என்ன சொன்னான், நஞ்சுதான் அறக்கரு குடிக்கு என்று. இந்த பிராட்டி சீதை பிராட்டியை நீங்கள் கொண்டு வைத்திருக்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா, அறக்கர் குடிக்கு அவள் நஞ்சு என்று சொன்னான், அறக்கர்களை முடிக்க வந்த விஷம் அவள், முதலிலே அவளை கொண்டு போய் ராமபிரானத்தில் விட்டுவிடுங்கள் என்று தன்னுடைய அண்ணனான அந்த ராவணனை பார்த்து அந்த விபீஷணன் தெரிவித்தான். அதுதான் நங்கையை அஞ்சு நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று சொன்னவன் யார், அவன் தம்பியே சொன்னான், அவனுடைய தம்பியான விபீஷணனே சொல்றான். வேறு யாராவது சொன்னால் ராவணன் அவர்களை வெட்டி வீழ்த்தி விடுவான், ஆனால் சொன்னவன் தம்பியாகினாலே ராவணனும் கூட சற்று தயங்கினான் என்றுதான் கொள்ள வேண்டும். விபீஷணாழ்வான் ராமபிரானுக்கு மிகவும் அணுக்கனாய் பிறகு வந்து சேர்ந்திருந்தாலும் முதலிலே ராவணனுக்கு நல்லோபதேசங்கள் பலவற்றை செய்து பார்த்தான். பிரதியதாம் தாசரதாய மைதிலி என்று ஒரு காலுக்கு பலகால் சொன்னான், அந்த ராமபிரானிடத்திலே கொண்டு போய் சீதை பிராட்டியை சேர்த்து விடு, அதுதான் உனக்கு நல்லது, இல்லை என்றால் அவளால் இந்த குலமே அழிந்துவிடும், எனவே அவள் நம்முடைய குலத்திற்கே நஞ்சாய் வந்து தோன்றியவள் என்று இப்படியெல்லாம் உபதேசங்களை ராவணனுக்கு செய்தான் விபீஷணன்.
நங்கையை நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று அவன் தம்பியே சொன்னான். ஆனால் அப்படி சொன்னபொழுதும் கூட ராவணனுக்கு அது ஏறவில்லையே, அதை ராவணன் கேட்கவில்லையே. அதனால் என்ன ஆயிற்று என்றால், தேவர்கள் என்ன ஆசைப்பட்டார்களோ அது நிறைவேறிற்று, ராவணன் ஆசைப்பட்டது நிறைவேறவில்லை. ஆஹா, விஞ்சைவானவர் வேண்டித்தேபட்டோம். விஞ்சைவானவர் என்றால், அதாவது விஞ்சை என்பது வித்யாதரர்களை குறிக்கிறது என்கிறார்கள். வித்யாதரர் என்னாலும் தேவர்களிலே ஒரு வகை என்று கொள்ளப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த விஞ்சைவானவர் அவர்கள் வேண்டிற்றே பட்டோம். அவர்கள் என்ன வேண்டினார்களோ, என்ன விரும்பினார்களோ அதைத்தான் அவர்கள் அடைந்தார்கள். அதனால் நாங்கள் பட்டோம். இப்பொழுது ராமபிரானே, நாங்கள் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? உன்னுடைய பத்தினியான சீதை பிராட்டி இருக்கிறாளே, மிகவும் அழகிய பெண், அவளை நீர் அழைத்து கொண்டு போய்விடும், எங்களை கொன்று விடாதரும் என்று தெரிவிக்கிறார்களாம். என்ன தெரிவிக்கிறார்கள்? வேரிவார் பொழில் மாமயிலன்ன அஞ்சலோதியை கொண்டு நடமின். வேரிவார் பொழில் மாமயில் என்றால் நல்ல பரிமளம் வீசுகின்ற பொழில்களிலே, வாசனை வீசுகின்ற பொழில்களிலே இருக்கக்கூடிய மயில் போன்றவள் உன்னுடைய பிராட்டி என்று சொல்லி, இந்த மயில் என்னால் அந்த மயிலுடைய தோகை அதுபோல இருக்குமாம், பெண்களுடைய கூந்தல், ஆகையினாலே கூந்தலை வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. சீதை பிராட்டினுடைய கூந்தல் அஞ்சல் ஓதி என்றார். அஞ்சு அல் ஓதி என்று இப்படி ஓதி என்றால் அது கூந்தலை தெரிவிக்கிறது, அல் என்றால் அது இரவு, இரவு என்னால் இரவு போலே மிகவும் கருத்திருக்கிற கூந்தல் என்று அதற்கு பொருள். அல்லோதி என்றால் கருத்த கூந்தல் என்பது பொருள். அதற்கு மேலே அஞ்சலோதி என்று சொல்லி இருக்கிறார். அஞ்சு அல் அஞ்சு என்றால் ஐந்து விதமான லட்சணங்கள் கூந்தலுக்கு இருக்க வேண்டுமாம். அதாவது கூந்தலானது கருத்திருக்க வேண்டும், மென்மையாக இருக்க வேண்டும், அடர்த்தியாக இருக்க வேண்டும், நன்றாக நீண்டிருக்க வேண்டும், நல்ல மனமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று இப்படி மென்மை குளிர்ச்சி, இன்னும் குளிர்த்தி என்று ஒரு லட்சணம் சொல்லுவார்கள். ஆக இப்படி மென்மை குளிர்த்தி நாற்றம் அடர்த்தி கருமை என்று இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். ஆனால் அல் என்ற சொல்ல கருமை சொல்ல சொன்ன பிற்பாடு அதிலே அஞ்சு என்று மறுபடியும் அதிலேயும் ஒரு கருமை சொல்ல வேண்டுமா என்றால், எல்லாவற்றையும் விட கருமை மிக முக்கியம். எல்லா லட்சணங்களும் இருந்து அந்த முடியானது கருப்பாக இல்லாதுவிட்டால் அது அழகே குறைத்து காட்டும். எப்படி பஞ்சசயனம் என்கிற இடத்திலே ஐந்து லட்சணங்களை பொருந்திய சயனம் என்று சொல்லுகிற பொழுது அதிலே மென்மை சொல்லி இருந்தாலும் மெத்தென்ற பஞ்சசயனம் என்று அந்த மென்மை தனியாகவும் சொல்லப்படுகிறதோ, அதுபோல இங்கே அஞ்சலோதி என்று அந்த கருத்த கூந்தல், அப்படிப்பட்ட கூந்தலை உடைய பிராட்டியை நீர் அழைத்து செல்லும், அஞ்சலோதியை கொண்டு நடமின். அஞ்சினோம், நாங்கள் உமக்கு பயப்படுகிறோம், தடம்பொங்க தம்பொங்கோ, நாங்கள் இப்பொழுது உம்முடைய முன்னாலே தோற்றவர்கள் ஆடுகிற கூத்தை ஆடுகிறோம் என்று அந்த அரக்கர்கள் சொல்லுகிறார்களாம். அடுத்தபடியாக ஐந்தாவது பாசுரம் தெரிவிக்கிறார்கள். சீதை பிராட்டியை அவன் எப்பொழுது இங்கே கொண்டு வந்து வைத்தானோ, அன்றைய தினம் என்ன ஆயிற்று, இந்த இலங்கைக்கு கேடு ஏற்பட்டது, பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் போரிலே மாண்டு விட்டார்கள், நாங்கள் எம்மாத்திரம் என்கிறார்கள் இந்த பாசுரத்திலே. செம்போனேன் முடியங்களி ராவணன் சீதை என்பதோர் தெய்வம் கொணர்ந்து வம்புலாங் கடிகாவில் சிறையா வைத்ததே உத்தமாயித்து காணி கும்பலோடு நிகம்ப நெம்பட்டான் கூத்தம் மானிடமாய் வந்து தோன்னி அம்பினால் எம்மை கொன்னிடுகின்றது அஞ்சினோம் தளம்பொங்க தம்பொங்கோ. ராவணன் எப்படிப்பட்டவன்? செம்பொன் நீண்முடி எங்களி ராவணன், எவ்வளவு பெரிய வீரனவன், எவ்வளவு சாம்ராஜ்யங்களுக்கு அதிபதியவன், எவ்வளவு பெரிய கிரீட்டத்தை கொண்டிருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட பெருமை படைத்தவன் ஒரு தவறு செய்தான். என்ன செய்தான்? சீதை என்பதோர் தெய்வம் கொணர்ந்து, சீதை என்கிற தேவதையை கொணர்ந்து இங்கே வைத்தான் பாருங்கள் இந்த இலங்கையிலே. அதுதான் அவன் செய்த பெரிய தீமை. அது வம்புலாம் கடிகாவில் சிறையாக வைத்ததே என்று நல்ல வாசனை வீசுகின்ற பொழில்களாலே சூழப்பட்ட இந்த இலங்கையிலே அசோகவனத்திலே கொண்டு போய் அந்த சீதை பிராட்டியை சிறையாக வைத்தானே, அதுவே குற்றமாயித்து காணீர். அதுதான் குற்றம், அவன் செய்த பெரிய குற்றம். அது அந்த குற்றத்திற்கு என்ன பயன் கிடைத்தது என்றால், கும்பனோடு நிகும்பனும் பட்டான் என்று ராவணனுடைய மிகப்பெரிய சேனாதிபதிகள் போர் வீரர்கள் கும்பன் நிகும்பன் என்றெல்லாம் இருந்தவர்கள் அவர்களெல்லாம் பட்டார்கள், அவர்களெல்லாம் அழிந்து போனார்கள், கொல்லப்பட்டு விட்டார்கள். எதனாலே என்றால், கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி. உண்மையிலே யமதர்மராஜனே
இப்பொழுது ஒரு மனுஷ வடிவிலே வந்திருக்கிறானோ என்று நினைக்கும்படியாக இப்படி ராமபிரானுடைய வடிவிலே யமன் வந்திருக்கிறான் என்றே சொல்லுகிறார்களாம். அதாவது அவர்களை எல்லாம் அழித்தபடியினாலே இந்த கூற்றம் மானிட உரு கொண்டு வந்தது போல கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி அம்பினால் எம்மை கொன்றுடுகின்றது. அதுவும் அந்த ராமபிரானுடைய அம்பு ஓரோர் அம்பும் ஒவ்வொருத்தரையும் விடாமல் ஒரு அம்பு கூட வீணாவதில்லை. எல்லா அம்புக்கும் இலக்காக அங்கே அத்தனை பேர் கீழே விழுந்து பட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினாலே என்ன ஆயிற்றுன்னா அம்பினால் அந்த கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி அம்பினால் எம்மை கொன்றிடுகின்றது. இப்படி அந்த யமதர்மராஜன் ராமபிரானுடைய அம்பின் நுனியிலே அமர்ந்து கொண்டு எங்கள் எல்லாரையும் ஒவ்வொருத்தராக கொன்று கொண்டிருக்கிறான். ஆகையினாலே நாங்கள் அஞ்சுகின்றோம் என்ன செய்கிறோம்? இந்த அச்சத்திலிருந்து எங்களை காத்துள்ள வேணுமானால் ராமபிரானே உங்கள் முன்னாலே தோற்றவர்கள் ஆடக்கூடிய அந்த கூத்தை நாங்கள் ஆடுகிறோம். தடம்பொங்க தம்பொங்கோ என்று இந்த கூத்தை நாங்கள் ஆடுகின்றோம். நீயும் வென்றதை ஏற்றுக்கொண்டு அந்த எங்களுடைய தலைவன் அவன் செய்த தீமைக்கு அவனை மட்டும் தண்டிக்க வேண்டுமே தவிர அவன் செய்த தீமைக்கு நீ எங்களையும் தண்டிக்கலாமா? எங்களை ஒழிய அவனை நீ கொலை செய்ய வேணும் என்றே மேலே அடுத்த பாசுரத்திலையும் தெரிவிக்க போகிறார்கள். இப்படி அந்த அரக்கர்கள் ராமபிரானுடைய திருவடிகளிலே விழுந்து பிரார்த்திப்பதாக செல்லுகின்ற இந்த பதிக அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.